எஸ், எனக்கு நல்லா புரியுது சார். ஐ எம் ரியலி சாரி. இன்னைக்கு ஆக்சுவலி எனக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஒர்க் இருந்துச்சு, அதான் என்னால வர முடியல. ஆனா நாளைக்கு நான் கரெக்ட் டைமுக்கு வந்துடுவேன் சார். எஸ், ஷார்ப் ஆன் டைம். தேங்க் யூ ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். தேங்க் யூ சார். சாரி, அது நான் உங்களை இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணலையா? அதான் அது ஆக்சுவலி வெளியில் உங்களுக்கு தேங்க் யூ சொல்ல தான் நான் வந்தேன். எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. என்கிட்ட வேர்ட்ஸே இல்லை பிரீதா. நான் எப்படி உனக்கு தேங்க்ஸ் சொல்கிறது? கரண் ஹோட்டலில் என்ன நடந்ததுன்னு என்கிட்ட சொன்னான். அந்த பொண்ணோட கார் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் தேடி நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. இது நிஜமாவே பெரிய விஷயம். நான் இதுக்காக உங்களுக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றதுன்னு நிஜமாவே எனக்கு தெரியல. இருந்தாலும் தேங்க்ஸ் சொல்றேன், என் மனசுலேருந்து தேங்க்ஸ் சொல்றேன். இல்ல ரிஷப் சார், தேங்க்யூலாம் ஒன்றும் தேவையே இல்லை. கரணை என் கண்ணு முன்னாடியே மாட்டி விட்டுருக்காங்க. அவன் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் பண்ண வேண்டியதுதான் இது வரைக்கும் நான் பண்ணிட்டு இருக்கேன். என்னால எப்படி அமைதியா இருக்க முடியும்? எங்க வீட்டை விட்டு போன பிறகும் எங்களுக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்கீங்க. கரணை காப்பாத்துறதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க அவமானப்பட்டதை கூட மறந்துட்டீங்க. எங்க குடும்பம் அவமானப்படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. நான் இதுக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றது? புகழ்ந்தாலும் அதை நீங்க செஞ்ச செயலுக்கு ஈடாகாது. ஒன்னு சொல்லவா பிரீதா, நீங்க எனக்கு எல்லாருக்கும் ஒரு எக்ஸாம்பிளா இருக்கீங்க. நான் சொல்றதெல்லாம் உண்மை. என்னால எதுவுமே பண்ண முடியல. கரண இந்த நேரத்துக்கு நான் வெளியில கொண்டு வந்திருக்கணும். ஏன்னா அவன் எந்த தப்பும் பண்ணல. அவனுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இதோட ஐ விட்னஸ் நான். என்னால சாட்சி சொல்ல முடியும். இருந்தாலும் என்னால எதுவுமே பண்ண முடியல. இவ்ளோ நேரத்துக்குள்ள அவனை வெளியில கொண்டு வந்திருக்கணும். ஆக்சுவலி நான் கரணுக்கு எவ்வளவோ சொல்லி புரிய வச்சிருக்கேன். ஆனா அவன் இப்போ அவன் சொல்றதை கேட்க சொல்றான். பிரீதா, கரண் இதை பத்தி என்கிட்ட சொன்னான். அவனை இந்த விஷயத்துல நான் முழுசா சப்போர்ட் பண்றேன். அவன் உங்ககிட்ட உண்மையை சொல்ல வேணாம்னு சொன்னது கரெக்ட் தான். இதை நினைச்சு நீங்க வருத்தப்படணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா நீங்க ஏற்கனவே எங்களுக்கு நிறைய உதவிகளை செஞ்சிருக்கீங்க. பிரீதா, ஒன்னு சொல்லவா, கரணோட இந்த நிலைமையில உங்களை தவிர வேற யாருமே எங்களுக்கு துணையாளன்றதுதான் உண்மை. இதுவே எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம்தான். உண்மையான பாசம் கெட்ட நேரத்துல தான் தெரியும் சொல்லுவாங்கல்ல, அந்த விஷயத்த நான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு எங்க மேல உண்மையிலே அக்கறை இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்யூ சோ மச் பிரீதா. என்னால இப்ப இதை மட்டும் தான் உங்ககிட்ட சொல்ல முடியும். வாங்க. அந்த மோசமானவன் இப்படி ஒரு வேலைய பண்ணிருக்கானா? சார், அவனோட முகத்தை பார்த்தாவே எனக்கு ரொம்ப வெறுப்பா இருக்கு. அவனை பார்த்தாலே என் நாள் மோசமாயிடுது. அவனால எனக்கு ரொம்ப தொல்லையா இருக்கு. இல்ல, அவன் அம்மா கிட்ட என்னெல்லாம் சொல்லிருக்கான் தெரியுமா? சமுதாயம், மரியாதை, மத்தவங்க என்ன சொல்வாங்க, எக்ஸட்ரா நிறைய சொல்லிருக்கான். திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த அண்டர்லைன் பண்ணி சொல்லிருக்கான். பிரீதாக்காவ உங்க வீட்ல இருந்து எப்படி வெளியே அனுப்புனாங்கன்னு. ஐ மீன், வெளியே அனுப்பல கரண் சார். ஆனா கரீனா மேம் வீட்டுக்கு வர வேணாம்னு சொன்னாங்க, அவ்வளவுதானே? அது மட்டும் இல்ல சார். அம்மா என்ன பண்ணுவாங்க? அவங்களோட வருங்கால மாப்பிளையாச்சே. சோ அவன் சொல்றத சீரியஸா தானே எடுத்துக்கணும். எனக்கு அவனை நினைச்சா ரொம்ப கோபமா வருது சார். எரியற நெருப்புல எண்ணெய் ஊத்துற வேலையை அவன் செஞ்சிருக்கான். அந்த பிரித்வியால அம்மாக்கு அதிகமா கோவம் வந்துருச்சு. ரொம்ப அதிகமா கோவப்பட்டாங்க. கோவத்துல இனிமே நீ இப்படி பண்ணனா உனக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. என்ன சொல்ற, எனக்கு புரியல. அப்படி எப்படி நடக்க முடியும்? இதுதான் நடந்துச்சு சார். என் அம்மாவ பத்தி உங்களுக்கு தெரியும்ல. எதையும் அம்மா சும்மா இழுக்க மாட்டாங்க. ஒண்ணே இந்த பக்கம் இருக்கணும், இல்ல இந்த பக்கம். எனக்கு தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும். ரொம்ப நல்லாவே தெரியும். உங்க ரெண்டு பேருக்கும் சரளா ஆன்ட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதோட முக்கியம் பிரீதாவுக்கு. என்ன ஆனாலும் சரியாவ அம்மாவோட மனசை மட்டும் உடைக்க மாட்டா, அவங்களை கஷ்டப்படுத்த மாட்டா. அப்படி இருந்தும் அவங்களுக்கு தெரியாம அவ இங்க வந்திருக்கா, எனக்காக இவ்வளவு தூரம் செஞ்சிருக்கா, எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கா. இவ்வளவு தூரம் பிரச்சனையானதுக்கு அப்புறமும் அவ இங்க வந்திருக்க பாத்தியா, அதுவும் எனக்காக. அம்மா கால் பண்ணாங்களா? இல்ல, ஆபீஸ்ல இருந்து. எப்ப ஜாயின் பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க. எஸ் வாட், மோனிஷா வீட்டோட அட்ரஸ் எனக்கு கிடைச்சிருச்சு. நான் இப்பவே அங்க போறேன். ரிஷப் சார், நான் உங்க கூட வரேன். நல்ல விஷயத்துல எதுக்கு லேட் பண்ணணும்? பாய். நான் சொல்றது கேளு. என்ன இவ போயிட்டா? உனக்கு என்ன ஆச்சு? என் கண்ணால கலங்கி இருக்கு. ஒரு தடவை நீ என்கிட்ட சொன்னது ஞாபகம் இருக்கா?
மிடில் கிளாஸ் பொண்ணுங்களுக்குன்னு ஒரு வரமுறை இருக்குன்னு சொன்னேன். சில விஷயத்த அவங்க கடைப்பிடிச்சே ஆகணும்னு சொன்னல. அவங்களோட குடும்பம் தான் அவங்களுக்கு எல்லாமே, அவங்களோட மரியாதை தான் முக்கியம். அதை என்றைக்குமே அவங்க எந்த காரணத்துக்காகவும் இழக்க மாட்டாங்கன்னு சொன்னல. பெரிய ரிஸ்கெல்லாம் எடுக்க முடியாதுன்னு சொன்னேன். ஆனால் இன்றைக்கி என்னாச்சு பிரீதா? எதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுத்துருக்க? ஆ, எனக்காக எதுக்கு இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்த? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இங்கேருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா எல்லாமே கண்டிப்பாக சரியாயிடும். இது என் கேள்விக்கான பதில் கிடையாது பிரீதா. நான் உங்ககிட்ட மறுபடியும் கேட்குறேன், ஏன் எனக்காக இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்த? நமக்கு நடுவில் என்ன இருக்க? நான் யார் உனக்கு? எல்லாமே நீதான். ஒரு ஃப்ரெண்டு எல்லாமே உங்க தானே இருப்பான். ஃப்ரெண்ட்ஷிப்பில் என்ன பண்ணாலும் சரி, அதை தியாகம்லாம் சொல்ல மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்காக என்ன ஆனாலும் பண்ணலாம். நான் ஒரு உண்மையை சொல்லவா, கிரேசி கிரிக்கெட்டர், நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். முக்கியமாக நமக்கு நடுவில் நடக்கிற சின்ன சின்ன அழகான சண்டையை மிஸ் பண்ணுறேன். அது என்னன்னா, உன்னை தவிர வேறு யாரும் என்கிட்ட இப்படிலாம் சண்டை போட மாட்டாங்களே. ஏன்னா மற்றவங்களுக்கெல்லாம் அறிவு இருக்கே, உங்ககிட்ட மட்டும்தான் அறிவுக்கான ஷார்ட்டேஜ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீ தேவையில்லாமல் என்கிட்ட ஆட்டிடியூட் காட்டுவேன். நான் உடனே அட்டாக் மோடுக்கு வந்து உன்னை அப்போவே அவுட் பண்ணிடுவேன்ல. எல்லாம் ஃபன்னாக இருக்கும், அதை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். சரி விடு, இதை பற்றிலாம் நம்ம பேச வேணாம். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப அழுக வந்துடும். அதுக்கப்புறம் நீயும் இங்கே பாரு பிரீதா, நீ அழும்போது பார்க்க ரொம்ப ஸ்டூப்பிட் மாதிரி இருக்கேன்னு சொல்லுவேன். உனக்கு முன்னாடி நான் ஸ்டூப்பிடாக இருக்க பிரீதா, நீ என் கூட இருக்கிற வரைக்கும் என்னை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது, எனக்கு எதுவும் ஆகாது. இதோ வந்துட்டோம். லிஃப்ட் கொடுத்ததுக்கு தேங்க்யூ பிரித்திவி. சரி, 5 லட்சம் கொடு. யூ பிளடி பிசினஸ் மேன். கொடுக்க முடியாதுல்ல, எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்ற? மென்ஷன் நாட். வண்டியில பெட்ரோல் கம்மியா இருக்குன்னு தான் நினைச்சேன், ஆனா வண்டியே ஸ்டார்ட் ஆகுதுன்னு கொஞ்சம் கூட நினைக்கல. ஜஸ்ட் சில் மோனிஷா, உன்னோட வண்டி என் வீட்டுக்கு வெளியில சேஃபா தான் இருக்கு. ஏன் டென்ஷன் ஆகுற? திருடன் உன்னோட வண்டியை திருடணும்னு நினைச்சா கூட அவனால திருட முடியாது. ஏன் சொல்லு? ஏன்? ஏனா அதுல தான் பெட்ரோல் இல்லையே. சரி போங்க, கிளம்புங்க. பை, தேங்க் யூ. ஓகே பை. நான் இவ்வளவு டிராப் பண்ணிட்டு வரேன். யா யா, ஷூர், கம் ஃபாஸ்ட். ஓகே ஓகே. சோ ஸ்ருதி, ஆ, வீட்டு நம்பர் என்ன? ஆ, ரிஷப் சார், 148. ஆ, ரிஷப் சார், நம்ம இங்க யார்கிட்டயாவது கேட்டு பார்க்கலாமா? ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கு. கிட்ட கேக்கலாம். ஆ, அண்ணா அண்ணா, இங்க வீட்டு நம்பர் 148 எங்க இருக்கு?
148 இங்கிருந்து லெஃப்ட் எடுத்துக்கோங்க, அங்க மோனிஷாவோட வீடு இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. முன்னாடி போய் லெஃப்ட் எடுக்கணும். பாய். ரித்விக், நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். அது என்னன்னா, இவ்வளவு சீக்கிரம் நீ கண்டிப்பா போய் தான் ஆகணுமா? எனக்கும் போக தோணலதான். அப்படின்னா போகாத. பிசினஸ் பார்ட்னர் காலிங், போய் தான் ஆகணும். பாய். இங்க பாரு, கல்யாணத்துக்கு அப்புறமும் நீ இப்படி தான் சொல்லுவியா? பிசினஸ் காலிங் அண்ட் ஆல். பேபி, நம்மளோட பிசினஸ் லான்ச் ஆனதும் 70% கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம பார்ட்டி பண்ணலாம். அதுவும் இல்லாம நமக்கு நிறைய டைம் கிடைக்கும். சரி, இப்போ ஒன்னு பண்ணு, நீ கிளம்பு. இந்த பிருத்வி இருக்கான்ல, அவன் ஹாரன் அடிச்சு அடிச்சு இந்த காலனில இருக்க எல்லாரையும் வர வச்சிருவான். கிளம்பு கிளம்பு கிளம்பு. கோ கோ. பாய் பாய். பிருத்வி பிருத்வி, ஏன் தான் இப்படி பண்றியோ? ஹார்ன் அடிச்சு அடிச்சு எல்லாரையும் வெளிய வர வச்சிரோ போல இருக்க. இப்ப நமக்கு பிசினஸ் விட வேற எதுவும் முக்கியம் கிடையாது. வெயிட் வெயிட், வீடு வந்துருச்சு. சில பேருக்கு மட்டும் காய்கறி வாங்கிட்டு வரதுக்கு ஏன் இவ்வளவு நேரம் ஆகுதுன்னு எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. இத்தனை வருஷமா நானும் தான் மார்க்கெட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன், ஆனா எனக்கு எப்பவுமே இவ்வளவு லேட் ஆனதே கிடையாது. ஆனா மத்தவங்களுக்கு மட்டும் ஏன் லேட் ஆகுதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. சரலா, நீ கிச்சன்ல வேலை செஞ்சிட்டு இருக்கல, நீ உன்னோட வேலையை பாரு. இங்க கேள்வி கேட்க நான் தான் இருக்கேன்ல. நீ என்னமா தனியா வந்திருக்க? ஸ்ருதி எங்க போனா? ஓ காட், என்னால பாட்டி கிட்ட எப்படி போய் சொல்ல முடியும்? சரி, அவளுக்கு வேலை வந்துருச்சா? குடு. சரலா, இங்க வா. பர இதப்படி இங்க பாரு. இதுக்கப்புறம் நீங்க வரணும்னு அவசியம் இல்ல. அப்புறம் நாங்க என்ன பேசணும்னு ஒட்டெல்லாம் கேட்காத. நான் அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன். நீங்க போய் அப்படி உட்காருங்க போங்க. உங்களைதான் ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்கல்ல, வர வர நீங்களும் சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. அப்படி போய் உட்காருங்க போங்க. சரி, நான் போய் குடிக்க டீ போட்டு கொண்டு வரேன். பிரீதா இங்க வாமா, இங்க வந்து என் பக்கத்துல உட்காரு. பாட்டி, அது வந்து ஆக்சுவலி நாங்க போலீஸ் ஸ்டேஷன். நீ எதையும் சொல்லணும்னு அவசியம் இல்ல. கடவுள் பகவத்கீதையில என்ன சொல்லிருக்காரு? ஒரு நிரபராதியை காப்பாத்துறதுக்காக நாம போய் சொன்னா அது 100 உண்மைக்கு சமம்னு சொல்லிருக்காரு. இன்னும் நீதான் பொய்யே சொல்லலியம்மா. ஆனா பாட்டி, நான் தான் உண்மையை மறைச்சிருக்கேனே. அட, அத பத்தி யோசிக்காத. இங்க பாரு பிரீதா, எனக்கு நல்லா தெரியும் நீ என்னோட பிரீதா. அப்புறம் அவ என்னோட மக சரளா. மனசளவுல நல்லவ, ஆனா கோபம். ஓ அட கடவுளே, ஒரு விஷயத்துல அவ முடிவெடுத்துட்டானா, அப்புறம் யார் சொன்னாலும் அவ கேட்க மாட்டான். தன்னோட பிடிவாதத்துலதான் இருப்பா. இங்க பாரு, அவ உன்ன கரண் வீட்டுக்கு போக கூடாதுன்னு சொல்லியிருக்கா. அது நல்லது, நான் ஏத்துக்கிறேன். எந்த அம்மா தான் தன்னோட மக அவமானப்படுறத ஏத்துக்குவாங்க? படி போடுறத பாப்பாங்க. ஆனா இப்ப ஒரு பிடிவாதத்துல இருக்கால, ஹிட்லர் மாதிரி. நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக கூடாது, கரனுக்கு உதவி செய்யக்கூடாதுன்னு, இது ரொம்ப தப்பான விஷயமா? தப்பான விஷயம் ரொம்ப அதிகமான பாரம் ஆயிடுச்சுன்னா அதுக்கு முன்னாடி உண்மையை சொல்லி புரிய வைக்க முடியாது. யார் இவளுக்கு புரிய வைக்கிறது? அவ மனசுல அதிகமான பாரம் இருக்கு, ரொம்ப அதிகமான கோபத்துல இருக்கா, அதனாலதான் வீணா பேசிட்டு இருக்கா. ஆனா இந்த நேரத்துல ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நீ சரியான வழியில போயிட்டே இரு. நீ எதுக்காகவும் கவலைப்படாத. அவ கோபம் குறைஞ்சிடுச்சுன்னா திரும்ப அவ உன்கிட்ட என்ன கேப்பான்னு தெரியுமா? அட, நீ எதுக்காக இப்படி பண்ண? கரண் மேல எந்த தப்பும் இல்ல, அவனை மாட்டி விடுறாங்கன்னு தெரிஞ்சும் அவனுக்கு ஏன் நீ உதவி செய்யலன்னு கேப்பா. இங்க பாரு பிரீதா, எங்க எல்லாருக்குமே தெரியும் கரண் நிஜமாவே நிரபராதி தான்.
அவனை காப்பாத்துறதுக்காக உன்னால முடிஞ்சத நீ கண்டிப்பா பண்ணணும். இதுதான் என்னோட ஆசைமா. ஆனா பாட்டி, அம்மா அம்மாவை பத்தி கவலைப்படாத. அவ கோபம் குறைஞ்சதும் அவளுக்கு எல்லாம் புரிஞ்சிடும். இன்னும் நான் இருக்கல்ல. சரி பிரீதா, உள்ள பெட்ல கொஞ்சம் துணி இருக்கு, அதை எல்லாத்தையும் மடிச்சு வச்சிருமா. சரி பாட்டி போ. இந்தாங்க வாங்கிக்கோங்க. இங்க பாரு சரலா, நான் கடைசியா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். குழந்தைங்க கிட்ட இந்த அளவுக்கு அதிகமா கேள்வி கேட்காத, அவங்கள டென்ஷன் ஆக்காத. அவங்க வீட்டுக்கு வந்ததும் நிறுத்தாம கேள்வியை ஏன் கேட்டுக்கிட்டே இருக்க? எங்க போனீங்க, எப்படி வந்தீங்க, எதுக்கு இவ்வளவு லேட் ஆச்சு? நீங்க என்ன என்னைய திட்டிகிட்டு இருக்கீங்க? நீங்களே பாத்தீங்கல்ல காய்கறி வாங்க போனவன் எவ்வளவு நேரம் கழிச்சு வரான்னு. நீ குழந்தைங்களோட தப்ப இந்த மாதிரி என்னன்னா இந்த வீட்டோட சந்தோஷம் குறைஞ்சுகிட்டே இருக்கும். வீட்டுல கொஞ்சமாவது நிம்மதிங்கிறது இருக்கணும்ல. என்ன டீ குடிக்க? என்ன பத்தி யாரு என்ன நினைச்சாலும் சரி, என் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதைத்தான் நான் பண்ணுவேன். அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். குறைஞ்சபட்சம் ஸ்ருதியாவது கொஞ்சம் புத்திசாலித்தனமா நடந்துக்கிறான். அவளாவது அந்த குடும்பத்தில இருந்து தள்ளி இருக்கா. ஒரு நிமிஷம் ரிசப்ஷன், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பொண்ணு ஏற்கனவே உங்களை பாத்திருக்கா, உங்க முகம் அவளுக்கு நல்லா தெரியும். நீங்க தான்றத அவ கதவோட கீ ஹோல்ல பாத்துட்டானா அப்புறம் அவ கதவே திறக்க மாட்டா. நம்ம உழைப்பெல்லாம் வீணா போயிடும்ல. சோ பெட்டர் என்னன்னா நான் ட்ரை பண்ணவா? ஓகே சரி, ஓகே நீங்க மறைஞ்சுக்கோங்க. ரித்விக் திரும்பி வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஹலோ மேம், வணக்கம். நீங்க யாரு? நான் ஒரு குட் நியூஸோட வந்திருக்கேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க 5 லட்சம் ரூபாய் லாட்டரிய வின் பண்ணிட்டீங்க. ஆமா, இன்னைக்கு உங்களுக்கு அந்த செக் கிடைச்சிரும், அது பவுன்ஸே ஆகாது. நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க மேம். கொஞ்சம் உங்க ஐடி கார்டை நான் செக் பண்ணனும். ஓ காட், ஸ்ருதி என்ன இப்படி பேசிட்டு இருக்கா? பண பேராசையில யாரதான் தெரியாதவங்களை வீட்டுக்குள்ள விடுவா? ஐடியா? ஆமா. Yeah, of course, come in. Amazing, ma'am. அது என்னன்னா மணி டிரான்சாக்ஷன்காக உங்க ஐடியா செக் பண்ணனும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உங்களுக்கு ஒரிஜினல்ஸ் வேணுமா இல்ல ஜெராக்ஸா? Absolutely ஒரிஜினல் தான். கரெக்ட். அவனை மாட்டி விட்டுருக்காங்க. என்னால உறுதியா சொல்ல முடியும் இந்த பொண்ணும் அந்த பிளான்ல இன்வால்வ் ஆயிருக்கா. இதெல்லாம் தெரிஞ்சுதான் அவன் பண்ணிட்டு இருக்கான். செக் பண்ணுங்க. Real and original. நான் உங்ககிட்ட மறுபடியும் கேக்குறேன், எனக்காக எதுக்கு எவ்வளவு பெரிய தியாகம் பண்ற, எதுக்கு ஹெல்ப் பண்ற? நான் யார் உனக்கு? எல்லாமே நீதான். ஓ காட், என்ன நடக்குது? எதுக்காக இந்த விஷயங்கள்லாம் எனக்கு திரும்ப திரும்ப ஞாபகம் வருது. இந்த பிரச்சனையில இருந்து நான் எப்படியாவது வெளியே வரணும். பிளீஸ், அவ சந்தோஷப்படுறதை எப்படியாவது நான் பார்க்கணும். இந்த அளவுக்கு சோகமா, இவ்வளவு கஷ்டப்பட்டு கரணை நான் பார்த்ததே இல்லை. அவனோட இந்த நிலைமையை என்னால பார்க்க முடியல.
கரண் நீ எப்பவும் இருக்கிற மாதிரி இருந்தா தான் நல்லா இருப்ப. நீ ஆட்டிடியூட் காட்டும் போது, என்னை பார்த்து நாலாவது ஃபெயில்னு சொல்லும் போது, என்கிட்ட நல்லா சண்டை போடும் போது, அப்பெல்லாம் தான் நீ நல்லா இருக்க. நீ அழுகிறத பார்க்க நல்லா இல்லை கரண், அதை என்னால பார்க்க முடியல. இந்த மாதிரி ஒரு உண்மையான ஃப்ரெண்ட் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கேன். இவன் கரனோட அண்ணன் தானே, இப்ப நான் என்ன பண்றது? நீ எங்கம்மா ஓடுற? நில்லு. லிசன், நீங்க என்னோட வீட்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ரொம்ப துள்ளாத, உன்ன விசாரிக்கணும், புரியுதா? இங்கே நில்லு. ஜஸ்ட் லீவ் மீ அலோன். அமைதியா உட்காரு. உங்களுக்கு எப்படி என்னோட வீட் அட்ரஸ் தெரிஞ்சது? நானும் என்னோட அக்காவும் உன்னோட கார் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நோட் பண்ணிட்டோம். அதை ட்ராக் பண்ணி தான் இங்க வந்திருக்கோம், புரியுதா? உங்களுக்கு என்னதான் வேணும்? இப்ப பாயிண்ட்க்கு வந்துட்டியா? உன்னோட நாடகம் முடிஞ்சிச்சுன்னா நம்ம இப்ப பேசலாம். எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் நீ என் தம்பிய மாட்டி விடுறதுக்கு நீ யார்கிட்டயோ டீல் பேசியிருக்க. என்ன புரியுதா? சோ கண்டிப்பா யாரோ உங்ககிட்ட என் தம்பிய மாட்டி விடுறதுக்காக டீல் பேசியிருக்காங்க. என் தம்பிய அந்த பிரச்சனையில இருந்து வெளியில கொண்டு வரதுக்காக நான் உங்ககிட்ட டீல் பேச வந்திருக்கேன். நான் சொல்றத நம்பு. உங்ககிட்ட இருக்கிற டீலோட என்கிட்ட இருக்கிற டீல் ரொம்ப பெருசு. நோ கமான், get up like a good girl. Come on. Civilized people mari pesala elundru. Come on, come on, come on. Get up. Preetha enga poirpa? Indha nerathila va beat la irundirukkenume. Ana ava beat la illa. One minute. Oru vela indha Preetha marubadiya karana paaka illa. Naan nadakka vidamaten. ஹலோ பிரீதா, எங்க இருக்கீங்க? காலையில இருந்து நீங்க வீட்ல இல்லையா? உங்க பாட்டி கிட்ட பேசினேன், அப்பதான் நீங்க வேலை விஷயமா வெளியே போயிருக்கிறதா சொன்னாங்க. இப்பெல்லாம் வெளியே உங்களுக்கு நிறைய வேலை இருக்கு போல இருக்கு. என்ன பிரீதா, நீங்க மறுபடியும் அந்த கரனை பாக்குறதுக்கு ஒன்னும் போகலையே. பிரீதா, உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? நீங்க ஏன் நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவுல பிரச்சனை வர மாதிரியான வேலைகளே செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. பிரீதா, உங்களை பத்தி யாராவது தப்பா பேசினாங்கன்னா அதுல நானும் பாதிக்கப்படுவேன் இல்லையா? உங்ககிட்ட மட்டும் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க, என்கிட்டயும் கேட்பாங்க. நான் எத்தனை பேருக்கு பதில் சொல்றது? பிரீதா, அவன் ஒன்னும் நல்ல பையன் கிடையாது. அவன் மேல நிறைய பேர் பழிய போட்டிருக்காங்க. ஒரு பொண்ணு அவன் மேல கேஸ் போட்டிருக்கா. பிரீதா, அந்த கரண் ஒரு ரேபிஸ்ட். ஒரு ரேபிஸ்டுக்கு உங்க கூட ஃப்ரெண்டா இருக்க தகுதியே கிடையாது. ஒரு நிமிஷம் பிருத்வி. கரண் ரேபிஸ்ட் மொலஸ்டர் கிடையாது. இது அவன் மேல போடப்பட்ட பழி. கோர்ட்ல இந்த விஷயம் நிரூபிக்கிற வரைக்கும், அவன் தப்பு பண்ணானா அவனுக்கு தண்டனை கிடைக்கிற வரைக்கும் அவன் மேல பழிய போட்டு நாம அவனை பத்தி தப்பா பேசக்கூடாது. கோர்ட்ல எல்லா விஷயமும் தெளிவானதுக்கு அப்புறம் எல்லா உண்மையும் வெளியில வரும். இப்போ இது வெறும் பழி மட்டும்தான். இதனால ஒண்ணும் கரண் தப்பானவன் ஆயிட மாட்டான். அப்படின்னா பிரீதா, நீங்க மறுபடியும் அவனை பாக்க போனீங்களா? வாய் வாய் பிரீதா, வாய். நீங்க ஒரு போலியான இன்னசென்ட் முகத்தை தான் நம்பிக்கிட்டு இருக்கீங்க. அந்த கரண் கொஞ்சம் கூட நல்லவனே கிடையாது. அவனை பத்தின உண்மை இப்பதான் வெளியே வந்திருக்கு. ஆனா அவன் எப்பவுமே கெட்டவனா தான் இருக்கான். இது நான் மட்டும் இல்ல, இந்த உலகமே சொல்லுது. நீங்க என்ன ஒரு ரேபிஸ்டுக்கு போய் சப்போர்ட் பண்றீங்க? வாய். அப்படின்னா
நான் எங்க போறேன், என்ன பண்றேன்னு நீங்க என்ன கண்காணிக்கிறீங்கல்ல? ஆனா நான் உங்களை கண்காணிச்சதே இல்லல. நீங்க எங்க போறீங்க, என்ன பண்றீங்கன்னு கேட்டதும் இல்ல. நான் உங்களை தடுத்ததும் இல்லையே. நீங்க எப்படி இந்த இடத்துக்கு வந்தீங்க? அங்க வந்தீங்கன்னு கேட்டது இல்லையே. நான் உங்களை என்னைக்குமே ஜட்ஜ் பண்ணதே கிடையாது. நீங்க நல்லவரா கெட்டவரான்னு நான் என்னைக்குமே கேட்டதும் இல்ல. உண்மையை சொல்லணும்னா என்னோட ஃப்ரெண்ட், என்னோட தங்கச்சி எல்லாருமே நீங்க நல்லவர் கிடையாது. உங்களுக்கும் ஷர்லனுக்கும் அஃபேர் இருக்குன்னு சொல்றாங்க.